இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து இந்த செங்குத்து பண்ணையம் அப்படின்னு சொல்கிற வெர்டிக்கல் கார்டன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ மக்கள் தொகை வந்து அதிகமாயிட்டே வருது, இடப்பரப்பளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து அவங்களுக்கான உணவு தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இந்த வேளாண்மை பொறியியல் துறை அவங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் இந்த வெர்டிக்கல் கார்டன், இல்லைனா செங்குத்து பண்ணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் இடம் கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி செங்குத்து பண்ணையம் அப்படின்றத வெர்டிக்கல் கார்டன் அப்படிங்கிறத நம்மளால் பண்ண முடியும். நார்மலாக நம்ம விவசாயம் பண்ணுற தக்காளி, கத்தரி, வெங்காயம் அந்த மாதிரி, மிளகாய் அந்த மாதிரி பயிர்களை இந்த மாதிரி செங்குத்து முறையில் நம்மளால் வளர்க்க முடியும். ஒரு செடி வளர்ற அந்த ஒரு இடத்துல இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு செங்குத்து பண்ணையம் பண்ணுறது மூலமாக 15 செடி நீங்கள் வளர்க்க முடியும். அதனால் அதோட உற்பத்தியும் அதிகமாகுது, நமக்கு இடமும் கம்மியாகுது. இதே இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சராகவும் போடலாம், ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சராகவும் கீழே நமக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை வந்து வளர்க்க முடியும். இதுக்கு வந்து அதிகமாக நம்மளோட மண் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இதுக்கு ஊடகம் வந்து வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்தில் நம்ம இதை பண்ணலாம். அதே மாதிரி கிளே பால்ஸ் அப்படிங்கிற அந்த ஊடகத்தையும் பயன்படுத்தி இந்த விவசாய முறையை பண்ண முடியும். நார்மலாக இதில் வந்து நம்ம கீரைகள் இருக்கு இல்லையா, லெட்யூஸ், ஸ்பினாச், அந்த மாதிரி கீரைகளை தான் இந்த மாதிரி செங்குத்து பண்ணைய மூலமாக அதிகமாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட உற்பத்தி திறன் இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமாக நமக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் நம்ம இந்த விவசாயம் பண்ணுறதுனால இங்கே வந்து நம்ம அந்த தட்பவெட்ப நிலையை வந்து கட்டுப்படுத்திக்கலாம். அந்த சூரிய ஒளி, வெப்பம், இதெல்லாமே வந்து ஈரப்பதம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த நோய் பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நமக்கு விவசாயிகளுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸோ இல்லைனா அந்த மாதிரி கீரை வகைகளோ இந்த செங்குத்து பண்ணையம் மூலமாக பண்ண முடியும். இந்த செங்குத்து பண்ணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 அடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது 6 அடி வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இங்கே இதில் வந்து ஒரு 15 துளைகள் போட்டிருக்கோம். அதில் 15 துளைகளில் இதுக்குள்ளே அந்த ஊடகத்தை ஃபில் பண்ணியிருக்கோம். ஊடகம் அப்படிங்கிறது வந்து தென்னை நார்கழிவு இருக்குது இல்லையா, அந்த காயர் கம்போஸ்ட்னு சொல்லுவோம், அந்த ஊடகத்தை ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு தண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் மூலமாக இதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் மூலமாக இதில் வந்து தண்ணி சொட்டு சொட்டாக இது அந்த வேர்களுக்கு தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். இந்த தக்காளி மாதிரி பயிர்களை போகிடும்போது ஒரு செடியிலேருந்து உங்களுக்கு 2.5 கிலோ வரைக்கும் அறுவடை செய்ய முடியும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடி ஓரளவுக்கு உயரம் வளருது அப்படின்னா நுனிக்கிள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி மெத்தடெல்லாம் வச்சு ட்ரைனிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதோட உயரத்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். தரையில் விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த செங்குத்து பண்ணையம் மூலமாக பண்ணுறதுக்கும் நாட்களில் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, அதே நாட்கள் தான் இதுலேயும் வந்து அறுவடைக்கு எடுத்துக்கும். ஆனால் இங்கே ஒரு செடி, அந்த 2 செடி நம்ம மேக்ஸிமம் தரையில் வளர்ற இடத்துல இங்கே வந்து உங்களுக்கு 15 செடி வளருது. ஏன்னா இடப்பற்றாக்குறையினால 15 செடிகள் நீங்கள் வந்து வளர்க்க முடியும். அதனால் அதோட அறுவடையும் வந்து நமக்கு 15 மடங்கு நமக்கு வந்து ஜாஸ்தியாகுது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வேறு செடிகளையும் நம்ம இதில் வந்து போடலாம். இதே தக்காளி செடியும் இது இந்த ஊடகத்தை மாற்றிட்டு வேறு ஊடகம் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வேறு செடிகள் நட முடியும். அந்த ஊடகத்தை வந்து நம்ம மறுசுழற்சி முறையில் அதை திருப்பி கொஞ்சம் ஃபெர்டிலைசர்லாம் போட்டு என்ரிச் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு பயிர்களுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இல்லை வேணாம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு திருப்பி வந்து அந்த புதுசாக இருக்கிற அந்த தென்னை நாற்கழிவு இதில் ஃபில் பண்ணிவிட்டு வேறு செடிகளும் போகலாம். கீரைகள் வளர்க்கலாம், இதே தக்காளி போகணும்னு அவசியம் இல்லை, கீரைகள் வளர்க்கலாம், வேறு பயிர்களையும் இதில் வந்து நம்ம வளர்த்து பார்க்கலாம். என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம வந்து அந்த நீர்வழி உரப்பாசனம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீர்வழி உரப்பாசனத்தை இந்த தண்ணியோடையே அந்த உரங்களெல்லாம் கலந்து நீர்வழி உரப்பாசனம் மூலமாக அதுக்கு என்ன தேவைப்படுதோ எந்த ஸ்டேஜில் இருக்குதோ, இப்போ வந்து இலை விடுற தருணம், அதுக்கப்புறம் பூ பூக்குற தருணம், அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த நீர்வழி உரப்பாசனம் கொடுத்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அனைத்து வகையான கீரைகளும் இந்த முறையில் வந்து வளர்க்கலாம். லெட்யூஸு, பாலக்கு, செலரி, அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய் அந்த மாதிரி பயிர்களையும் இந்த செங்குத்து பண்ணையம் மூலமாக நம்ம பயிரிடலாம். ஒரு 1000 சதுர அடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களோட மாடியிலேயோ இல்லை கீழே தரையிலேயோ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் செலவாகும். இது வந்து ஒரு தடவை ஆகிற செலவு. இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வந்து இவ்வளோ செலவு இருக்காது. இதை இந்த பற்றின டெக்னிக்கல் விஷயங்கள் எப்படி வளர்க்கலாம், என்னென்ன பயிர்கள் போகலாம், அதுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கல் கைடன்ஸு, ட்ரெயினிங், இதெல்லாம் வந்து எங்களோட வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்து கொடுக்குறோம்.